ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பேச போகிறது டெக்னாலஜியை பற்றி. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே டெக்னாலஜியை பயன்படுத்திட்டு தான் இருக்கும். இந்த டெக்னாலஜி பற்றி ஒருத்தர் கேட்குறப்போ இந்த டெக்னாலஜினா என்னென்னா அப்படின்னு கேட்டேன். மின்சாரத்தை பயன்படுத்தி இயங்குகிற எல்லா பொருளையுமே டெக்னாலஜி தான்ப்பா அப்படின்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. இதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஹியூமன் நாலேஜ் மெட்டீரியல் சிஸ்டம், இந்த மூணு தாங்க ஒரு மெட்டீரியலுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இந்த மூணும் இருந்தால் நம்மளே ஒரு டெக்னாலஜியை உருவாக்கலாம். டெக்னாலஜி அப்படிங்கிறது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஹியூமனோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த டெக்னாலஜி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன், பிஸ்னஸ், லேர்னிங், செக்யூரிங் டேட்டா, மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி பல விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதிகமாக டெக்னாலஜி பயன்படுத்துறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் அதிகமாக இந்த டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு அப்படின்னா, குறுகிய காலகட்டத்தில் தன்னுடைய கஸ்டமருக்கு அவங்க கேட்ட டெலிவரியை கொடுக்கறதுக்காக இந்த டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டெக்னாலஜியில் நமக்கு கிடைச்ச ஒரு நல்லது என்னென்னா, கம்யூனிகேஷன் தான். இந்த கம்யூனிகேஷன்னால் ஒரு மனிதர்களுக்கிடையே நம்ம ஒரு மனிதன் கம்யூனிகேஷன்னால் அவங்க மனசில் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது, நம்ம மனசில் அவங்க புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி நம்ம சொல்கிற விஷயத்தை சரியான ஒரு முறையில் கொண்டுட்டு போய் சேர்க்கறது அந்த கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷனை என்னென்ன முறையில் பயன்படுத்துகிறோம், எந்தெந்த விதத்தில் பயன்படுத்துகிறோம், எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெசேஜ், ஃபோன், மெயில், ஃபேக்ஸ், இப்போ வாட்ஸ்அப், ஹைக், ஃபேஸ்புக், இந்த மாதிரி நிறையா வந்துருச்சு இப்போது நிலமையில். இதை பயன்படுத்தி ஒரு ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸு, பிஸ்னஸ் இவங்க கூடலாம் ஒரு டச்சில் இருக்கிறதுக்காக நம்ம இந்த கம்யூனிகேஷனை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே, இந்த டெக்னாலஜி எப்போ உருவாச்சு அப்படின்னா, ஆதி காலத்தில் மனிதர்கள் நெருப்பை உருவாக்குனதுலேருந்தே இந்த டெக்னாலஜி உருவாயிடுச்சுன்னு சொல்லலாம். அவங்க ஃபஸ்ட்டு உருவாக்குன டெக்னாலஜி நெருப்பு தான். அடுத்தது சக்கரம். இந்த சக்கரம் எந்த நாள் இன்றைய காலகட்டத்தில் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தண்ணிக்குள்ளே கார் போகிற அளவுக்கு இருக்குது. மேலே ரூஃப் இல்லாமல் கார் போகும், ஓப்பனாக இருக்கும். ஆக்சிஜன் டியூப் நம்ம வச்சுட்டு கார் டிரைவ் பண்ணிட்டுப்பா, 6 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் கூட தண்ணிக்கு மேலே போகிற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்பீட் போட்டை சேஸ் பண்ணி போகிற அளவுக்கு காரும் இருக்குது தண்ணிக்கு மேலே. தண்ணியிலையும் போகும், தரையிலையும் போகும். இந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம இன்றைக்கி வந்துட்டோம். சரி, இதில் நம்ம எவ்வளோ எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துக்கு உள்ள உங்களால் எவ்வளோ தூரம் போக முடியும்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா, உங்களால் என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு வட்டத்துக்கு உள்ள எவ்வளோ போக முடியும், சரியாக பதில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாதி தூரம் தான் போக முடியும். அந்த வட்டத்தில் பாதி தூரம் தான், ஒரு 100 மீட்டர் வட்டம்னா 50 மீட்டர் தான் நம்மளால் அதுக்குள்ளே போக முடியும். அதுக்கு அதை அந்த பாயிண்ட்டை தாண்டணும் அப்படின்னா, அதுலேருந்து நம்ம வெளியே தான் போவோம். வட்டத்துக்கு உள்ளே போயிட்டு இருக்க மாட்டோம், வட்டத்தை தொட்டு வெளியே போயிட்டு இருப்போம். அதே வட்டம் இந்த உலக அளவில், இந்த பூமி அளவு, இந்த பூமி சைஸில் இருக்குது அப்படின்னா எங்கே இருக்கோம்னே நமக்கு தெரியாது. இப்போதைய டெக்னாலஜி நம்ம அந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். டெக்னாலஜியை கையில் வச்சு நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கோம். டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு மாயையில் நம்ம நல்லா சூழ்ந்துருச்சு. ஒரு மாயை நம்ம நல்லா சூழ்ந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். மாயே சூனியம் அப்படின்னா, மாயையில் இருக்கோம் ஆனால் அதை விட்டு வெளியே வர முடியாது. அதுதான் மாயை. ஒரு மாயையில் இருக்கும்னு தெரியும், அதுலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்கிறது தான் மாயை. அதே சூனியம் அப்படின்றது மாயால் இருக்க அப்படிங்கிறதே தெரியாது. உன்னுடைய இயல்பான வாழ்க்கையில் வாழ்கிற மாதிரி தான் தெரியும். உங்களுடைய இயல்பான வாழ்க்கையில் இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் அது ஒரு மாயை தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும். அதுதான் சூனியம். இந்த சூனியத்துக்குள்ளே நம்ம எப்போ வரோம்? முத முதல்ல வீலையும் நெருப்பையும் கண்டுபிடிச்சி வரோம். நாளடியில் இந்த டெக்னாலஜி வளர 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 மக்களுக்கிடையே போட்டி, பொறாமை, கொலை, நூதன திருட்டு, இதுதான் அதிகமாக நடக்குது இந்த டெக்னாலஜி பயன்படுத்தி. இந்த டெக்னாலஜி எதுக்கு பயன்படுத்துனாங்கன்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஹியூமனோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த டெக்னாலஜி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் மக்களை எல்லாத்தையுமே காசு கொடுத்து தான் வாங்க வச்சுருக்கோம். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின அந்த டெக்னாலஜி எவ்வளோ தூரமாக கொண்டுட்டு போய் இருக்கிறாங்க, எவ்வளவோ அதிசயங்களை பண்ணியிருந்தாங்க. அதை இன்னும் நம்மளோட டெக்னாலஜி வச்சு அவங்க என்னென்னலாம் பண்ணனாங்க, எப்படி எப்படிலாம் பண்ணாங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்காத அளவில் இருக்கும் நம்மளோட டெக்னாலஜியை பயன்படுத்தி. இதில் நம்ம சொல்கிறோம் டெக்னாலஜி நம்ம ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டோம்னு சொல்லி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். கேவலமாக இருக்குது சொல்கிறதுக்கு. தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் ராஜராஜ சோழன். எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி கட்டினாரு? இப்போ இருக்க டெக்னாலஜி அந்த மாதிரி ஒரு கட்டிடத்தை கட்ட சொல்லுங்க பார்க்கலாம், முடியாது. பிரமிட், 2 லட்சத்துக்கு மேலே அதில் கல் இருக்குது, ஒவ்வொன்றும் ரொம்ப எடை கூட. இதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க? இப்போ இருக்க காலகட்டத்தில் 200 வருஷம் ஆகுமோ ஒரு பிரமிடை கட்டுறதுக்கு, ஆனால் அவங்க 20 வருஷத்தில் கட்டி முடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க டெக்னாலஜி ரொம்ப பெரிய டெக்னாலஜியா இல்லை நம்ம டெக்னாலஜியா பெருசு? அப்படி அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் செஞ்சுமே இந்த இயற்கைக்கு எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் தான் கொடுத்துட்டு போனாங்க நம்மக்கிட்ட.
இப்ப நம்ம எந்த நிலைமையில இந்த உலகத்தை வச்சிருக்கோம் நினைச்சு பாருங்க. எத்தனையோ வருடம் பழையதுதான் இந்த உலகம். 20,000ன்றாங்க, எவ்வளவோ சொல்றாங்க. இவ்வளவு இத்தனை 1000 வருஷமா இந்த உலகத்துல எந்த இந்த மாதிரி ஒரு சீர்குலைவு நடக்காத ஒரு விஷயம் இந்த டெக்னாலஜில தான் வந்திருக்கு. ஏன் நம்ம பயன்படுத்துறது விஷயம் தான், நம்ம தான். இப்போ டெக்னாலஜி கொண்டு வந்து உங்ககிட்ட ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்க வேணும் ஃபீட்பேக் கொடுத்து கொடுத்து அதுக்கு மேலே எனக்கு இது மாதிரி ஒரு டெக்னாலஜி வேணும், அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வேணும், இதில் இதில் நல்லா இருந்தால் பரவாயில்ல, அதில் நல்லா இருந்தால் பரவாயில்ல, தொடப்பக்கட்டை வேணும், விளக்க மாதிரி வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு நீங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கெடுத்துக்கிட்டீங்க. உங்களுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி நீங்களே உங்கள் தலையில் மன மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின டெக்னாலஜி 64 கலைகள் மட்டும்தாங்க. இந்த கலைகளை பயன்படுத்தி மட்டும்தான் இந்த உலகத்தில் அவங்க சர்வே பண்ணியிருந்தாங்க. 5 பஞ்ச பூதங்களையும் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய பால்வெளியில் பால்வெளி அண்டத்தில் என்னென்ன கோள்கள் இருக்குது, என்னென்ன கலரில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி கணிச்சு மாயன்ஸ் இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா 2012 இந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 2012 நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், 2012 இந்த உலகம் அழிய போகுது. ஏன்னா மாயன்ஸ் 2012 வரைக்கும் தான் இந்த உலகத்துக்கு கலண்டரை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க தொடங்கின காலத்துலேருந்து முடித்த காலம் 2012. ஒரு தொடக்கம் இருந்தால் ஒரு முடிவுன் இருக்கும், அந்த 2012 அதை முடிச்சிருக்காங்க கலண்டரை எழுதுறத. அதனால் அவங்க அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே நம்ம இப்போ என்ன நினச்சிட்டோம், தப்புன்னு நினச்சிட்டோம். இந்த டெக்னாலஜி பயன்படுத்தி அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அதை பற்றி ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் வந்துட்டு இருந்தது. நிறைய பேர் என்னென்னமோ சுத்தரம் எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. 9 கோளை மட்டுமே பயன்படுத்தி எல்லா கிரகங்களையும் கண்டுபிடிச்சி கோவிலில் அதுக்குன்னு சிலையை வச்சு துணி அந்தந்த கோள் இந்தந்த கலரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சு எழுதி அதையே வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு சேட்டலைட் விட்டு நம்ம பார்க்குறோம், ஓ இந்த கோள்லாம் இந்த 9 கோள் இருக்குன்னு முன்னே சொன்னாங்க, ஆனால் இப்போ கரெக்டாக இருக்குது, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு. இதுதான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்க டெக்னாலஜி, இந்த நிலைமையில தான் இருக்கு. அவங்க பயன்படுத்த டெக்னாலஜியில் சில விஷயங்கள் எதுவும் நல்ல விஷயம்னு சொன்னால் பனவோலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னாலஜி என்னன்னா பனவோலை. அந்த ஒரு கீழே உளுந்து குப்பையாய் காஞ்சி போற ஒரு பனவோலையை எடுத்து பதப்படுத்தி அதை 1000 வருஷமாக பாதுகாக்கிற அளவுக்கு அதை பதப்படுத்தி அதில் நமக்கு தேவையான செய்திகளை எழுதி கொடுத்துட்டு போன அவங்க டெக்னாலஜி பெருசா இல்லை நம்ம டெக்னாலஜி பெருசா? இன்னும் பிரித்து பார்க்காத ஓலைச்சுவடிகள் நிறைய இருக்குங்க. ஓலைச்சுவடிகள் இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் அழியல. அது இந்த மாதிரி நம்ம டெக்னாலஜியை வளர்த்துட்டு போயிருந்துருக்கணும். அடுத்து உங்களுக்கு சுருக்க இன்னொரு விஷயம் டெக்னாலஜி இருக்கு, அதை மறந்துட்டு சொல்றதுக்கு, மெடிக்கல் டெக்னாலஜி. ஒரு பெண்மையோட இயல்பு என்ன? தாய்மை. அந்த தாய்மை அப்படிங்கிறது சுபப்பிரசவமா இருக்கும் எல்லாத்துக்குமே. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா மாடா இருக்கட்டும் ஆடா இருக்கட்டும் எல்லாமே சுபப்பிரசவம் தான் வந்தது. டெக்னாலஜி வளர 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 இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி சிசரியன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்து உள்ளே விட்டதுலேருந்து எல்லா பெண்களும் இன்றைக்கி சிசரியன் தேடி தான் போயிட்டு இருக்கோம். ஒரு சிலருக்கு இயல்பாக சுகப்பிரசவமே இருந்தாலும் ஒரு சில டாக்டரால் அவங்களுக்கு சிசரியன் நடத்தப்படுது, ஒரு சில பெண்களால் அவங்களே சுய சிந்தனையோடு எனக்கு சிசரியனே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அவங்களோட இயல்பே மாறிடுச்சு, மனுஷனோட இயல்பே மாறி எதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், சம்மந்தமே இல்லாமல் விஷயங்களை பண்ணுறோம். அடுத்தது இந்த ஒரு 7-8 வருஷமாக நம்மளை கொஞ்சம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் மொபைல் செல்ஃபோன். இந்த செல்ஃபோன் ரொம்ப மாற்றி நம்மளை கொண்டு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இந்த செல்ஃபோனில் கொண்டு வந்தது 1G. அதில் ஃபோன் மட்டும் தான் பண்ண முடியும், மெசேஜ் பண்ண முடியாது, அதுவும் லிமிட்டட் சர்வீஸ் தான், எல்லா நாட்டுக்கும் ஃபோன் பண்ண முடியாது. அடுத்தது 2G வந்தது, நெட் யூஸ் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், ஃபோன் பண்ணலாம். அதே 3G வந்தது, இதோட கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் ஸ்பீட் நல்லாயிருக்கும் நெட்டில். 4G வந்தது, அதோட ஸ்பீட் நல்லாயிருக்கும் 3G. 4G. அடுத்தது 5G வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் இதோட நமக்கு போதும், இதுக்கு மேலே வேக வேகமாக போய் 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 தான் மனுஷனோட ஆயுட்காலமே குறைஞ்சிருச்சு. டெக்னாலஜியில் இம்ப்ரூவ் ஆகிறேன் இம்ப்ரூவ் ஆகிறேன் இம்ப்ரூவ் ஆகிறேன் இம்ப்ரூவ் ஆகிறேன்னு சொல்லி 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 200-250 வருஷமாக வாழ வேண்டிய ஒரு மனிதனை இன்னைக்கு 80 வருஷம் வாழ வைக்கிறீங்க. அதுவுமே இப்போ நிரந்தரம் கிடையாது, 65 மண்டையாயிடுறான், செத்து போயிடுறாங்க. உங்களுடைய டெக்னாலஜி பயன்படுத்தி நீங்கள் வேக வேகமாக முன்னேற முன்னேற என்ன ஆகுது, இந்த இயற்கை சீற்றம் அதிகமாக மக்களுக்கு நோயும் எல்லாத்தையும் உண்டாக்கி தன்னுடைய வாழ்க்கைய ஒரு வாழ்க்கை காலத்தையே கம்மி ஆகிக்கிறது. 65 வருஷம் தான் இன்றைக்கி ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியும்னு சொல்கிறாங்க சயின்ஸ் ரீதியாக. உலகத்தில் மனுஷன் சாப்பிட்றதுக்கு காசு அப்படின்னு ஒன்று தேவையே கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் காசு ரொம்ப முக்கியமாகிடுச்சு. ஒரு இயற்கை இந்த உலகத்திலேருந்து நமக்கு சும்மாவே கிடைக்கிற பொருட்கள் என்னென்னா தண்ணி சாப்பாடு காற்று, இந்த மூணுமே நமக்காக தான் படைக்கப்பட்டுச்சு.
இந்த மூணுமே நமக்கு தான் படைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு படைக்கப்பட்ட இந்த பொருட்கள் எதுவுமே நமக்கு சும்மா கிடைக்க போறதில்ல, கிடைக்கிறதும் இல்லை. காசு கொடுத்தாலும் அந்த பொருள் கிடைக்கல, அதே காசு கொடுத்தாலும் அந்த இயற்கையில் இருக்க தன்மையே கிடையாது. பிளாஸ்டிக்கை வச்சு நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிளாஸ்டிக் ஏதோ ஒரு கெமிக்கலை பயன்படுத்தி எதோ பயன்படுத்தி இன்னைக்கு பிளாஸ்டிக் அரிசி வந்துருச்சு, முட்டை வந்துருச்சு, காலப்பழம் அதற்கு கொண்டு என்னென்னமோ பண்ணிச்சிட்டாங்க. நம்பி ஒரு இடத்துல போய் சாப்பிட முடியல. ஒரு மனுஷனுக்கு முக்கியமான விஷயமே இந்த மூணு தாங்க. டெக்னாலஜியே கிடையாது, டெக்னாலஜி தேவையே இல்லை, தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. பயன்படுத்துகிற முறையில் பயன்படுத்தினா டெக்னாலஜி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெக்னாலஜி வளர வளர என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் காசாயிருச்சு, எல்லாமே வியாபாரமாச்சு. முதல்ல மனுஷன் முத முதல்ல செஞ்ச ஒரு தொழில் விவசாயம். எதுக்காக செஞ்சாங்க அந்த விவசாயத்தை? சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு சாப்பாட்டுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இந்த சாப்பாடெல்லாம் நம்மளாலே பக்கத்திலே கொண்டு வர முடியும்னு யோசிச்சு, ஹியூமன் நாலேஜ் யோசிச்சு அதை பக்கத்திலே உருவாக்கி எங்கேயும் சுத்தாமல் அதுக்கான வேலையை மட்டும் செஞ்சு அதுக்கு தண்ணியோ எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் கொடுத்து தன்னுடைய உணவை ஈஸியாக கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. விவசாயத்தை பயன்படுத்தி இதுதான் முத முதல்ல மனுஷன் செஞ்ச தொழில். இதை நம்மளுடைய உயிர் வாழ்றதுக்காக மட்டும்தான் அதை செஞ்சாங்கன்னு ஒழிஞ்சு வியாபார நோக்கத்தோட யாருமே ஆரம்பிக்கலாம் அந்த விஷயத்த. இன்னைக்கு இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு செவத்துல போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்கன்னு வரும்போது பார்த்துட்டு பாரு. இயற்கை விவசாயமா? என்ன இயற்கை விவசாயம்? விவசாயமே இயற்கை தானே. அதுல என்ன இயற்கை விவசாயம், செயற்கை விவசாயம்? இயற்கையில கிடைக்காத பொருள்னு எதுவுமே கிடையாது. இயற்கை மருத்துவம் இருக்கு, இயற்கையில எல்லாமே இருக்கு. இன்னைக்கு இயற்கை மருத்துவம் எங்க போச்சுன்னே தெரியல, யாருமே அதை பற்றி அதை நோக்கி போகிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா ரொம்ப கசக்கும், பத்தியும் இருக்கணும், ரொம்ப லேட்டாகும்,